இந்த பாட்டுல நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக் அப்படின்னு தான் நான் சொல்லேன். ஈட்டிங் ஐஸ்கிரீம் ஃபார் 24 hoursன்றதெல்லாம் ஒரு வேற லெவலான டாபிக், வேற லெவலான ஒரு வீடியோ எனக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி அப்படின்னு தெரியல. பிகாஸ் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நான் சொல்லியிருக்கேன். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க. ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ரேர் வாங்கி கொடுக்கறது, சளி பிடிச்சிக்கும். எனக்கு வர ரொம்ப ஈஸியாக வந்து நான் வந்து அஃபெக்ட் ஆகிடுவேன்னா, அதனால் வந்து எனக்குலாம் ரொம்ப வாங்கி கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி எப்படியோ நீங்கள் ரொம்ப நாள் ஐஸ்கிரீம் கேட்டுட்டீங்கன்னா தள்ளி போடுறது எங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன், இப்போ எடுத்துட்றேன் படுத்துறேன் உடம்பு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இப்போவே லைட்டாக கோல்டு பிடிச்ச மாதிரி தான் என் வாய்ஸே இருக்குது. எப்படி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் இன்றைக்கி வந்து 24 hours வந்து நம்ம ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறோம். ஐஸ்கிரீம் இல்லை ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்ன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து ஐஸ்கிரீம் கான்ட்ரவர்சி வேறு நடுவில் ஆச்சு இல்லை, அமுலோடது மட்டும்தான் ஐஸ்கிரீம் செல்லாமே ஃப்ரோசன் டெசர்ட்ஸ். ஸோ நம்ம ஐஸ்கிரீமும் சாப்பிடுவோம், ஃப்ரோசன் டெசர்ட்ஸும் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் வந்து 24 hours வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ ஹோப் உங்களுக்கு வீடியோ எப்படினு நினைக்கிறேன். ஐஸ்கிரீம் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றதுலாம் எல்லாருமே பிடிக்கும் நினைக்கிறேன். யாருக்காவது பிடிக்காம இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காமல் ஜெனிசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐகன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ண இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன விஷயம் ஷேர் பண்ணி நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டே இருந்தீங்க, நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனை சொல்லுங்கள், உங்கள் ஸ்கின்னை நீங்கள் எப்படி கேர் பண்ணிக்கிறீங்க சொல்லு ஜெனி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் சொல்ல நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இப்போ வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து டிராஸ்டிக்காக மாறிட்டே இருக்குது. நம்ம வந்து ஹை யூவி சன்லைட் வந்து ஃபேஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பொல்யூஷன் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ், டஸ்ட், இதெல்லாமே வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய கெமிக்கல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுவே நம்மளுக்கு நிறைய ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து அந்த கெமிக்கல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணனால அதாவது சும்மா ஒரு டெம்பரவரியான ஒரு சொல்யூஷன் தான். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் ஒரு ப்ராடக்ட் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டர்னல் ஆயுர்வேதா ஸ்கின் லைட்னிங் ஆயில் and lemon and honey face wash பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். சோ இந்த ரெண்டு காம்பினேஷனுமே 100% ஆயுர்வேதிக் and very very effective. சோ எட்டர்னல் ஆயுர்வேதா ஸ்கின் லைட்னிங் ஆயில்ல வந்து டர்மரிக் and aloe vera இருக்கு. இது வந்து ரொம்ப யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். சோ ஒரு 4 to 5 drops வந்து கையில எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபேஸ்ல சர்க்குலர் மோஷன்ல. சோ இந்த ஆயில் வந்து ரொம்ப டீப்பா நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால நமக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் நம்ம ஃபேஸ்ல. ஆல்சோ வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து 10 minutes வந்து விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். எதை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டர்னல் லெமன் அண்ட் ஹனி ஃபேஸ் வாஷ் வச்சு. ஸோ அதை இதில் வந்து ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணனால நம்மளோட ஸ்கின்ல இருந்து டர்ட்டு பொல்யூஷன் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ்ல ரிமூவ் பண்ணிடும். ஆக்சுவலி அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸ்கின்ல. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இது வந்து அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட்ல கிடைக்குது. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், மறக்காம போய் பர்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற சொல்லிடுறேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டாவே அமேசான் பேஜ்க்குள்ள போயிடும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுக்கணும். ஸோ கார்ட்ல இருக்க ப்ராடக்ட்டை வந்து ப்ரொசீட் டு பை அப்படின்னு கொடுத்தோம், டேரக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ நான் காலையிலேயே வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஏன்னா போயிட்டு நாங்கள் வந்து ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் ஐஸ்கிரீமும் சொல்ல முடியல, ஃப்ரோசன் டெசர்ட்டும் சொல்ல முடியல, ஏதோ ஒரு ஃப்ரோசன் டெசர்ட் தான். ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். காலையில் வந்து நான் வந்து ஐபார் சாப்பிட போகிறேன். இது வந்து ஃப்ரோசன் டெசர்ட், ஐஸ்கிரீம் சாப்பிடணும் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு சாப்பிட்றோம். எப்படி என்னது போட்டு பிசுக்கு எடுத்து அவனுக்கு மில்கி பார், அவன் சாக்லேட்டு எனக்கு ஐஸ்கிரீம். நைஸ், வெரி நைஸ். நீ வந்து ஐஸ்கிரீம் வந்து கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் கடிக்க மாட்டாங்க, நான் கடிப்பேன். யார் நீ கடிப்பியா? அவனுக்குலாம் செம்ம சென்சிட்டிவிட்டி, அவனாம் கடிக்கவே மாட்டான். நான் மோஸ்ட்டாக வந்து கடிச்சிருவேன் அந்த மாதிரி. ஸோ நிறைய பேருக்கு வந்து கடிக்க பிடிக்காது, கடிக்க மாட்டாங்க அந்த மாதிரி எதாவது நீங்கள் சொல்லுங்கள். நான் கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்றது ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அது ரொம்ப திக்கு
அதே மாதிரி நான் இன்றைக்கிற என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட்டு டைம் காலங்காத்தால் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் என் லைஃப் டைமில் நடந்ததே கிடையவே கிடையாது. இந்த மாதிரி கேட்டால் எப்படி எங்கள் அப்பா செருப்பாக அடிப்பாங்க. ஒன்று சாப்பிட்டு முடிச்சிட்டேன், இன்னும் ஒன்று இருக்கு. பிகாஸ் வயிறு நிறையாது, நிறையாதா ரொம்பாதா வயிறு ஃபுல்லாக ஆகாதுல்ல. ஸோ அதனால் வந்து உன்னோட ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, நான் இன்னொன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதையும் வந்து நான் இப்போ சாப்பிட்றேன். ஐஸ்கிரீம் இது ஓகே. இது வந்து ஆக்சுவலி இது வந்து கேக் ஸ்லைஸு, இது வந்து நான் ட்ரை பண்ணதே கிடையாது. சரி, இன்னைக்கு தான் நம்மளுக்கு சான்ஸ் அப்படின்றதுனால வந்து எல்லாம் புதுசு புதுசாக வந்து வித்த காமிச்சிட்ருக்கேன். இது உள்ளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கேக்ஸ் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட் கேக் ஸ்லைஸ் இதுதான். ஸோ இப்போ வந்து நான் அதை சாப்பிட்றேன். வெண்ணிலாவில் ஐ மீன் வெண்ணிலா ஐஸ்கிரீமில், ஐயோ ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தவிர வாயில் குழந்தையிலேருந்தே அப்படி சொல்லி பழகினால ஐஸ்கிரீம் மட்டும் தான் வருது. ஃப்ரூட்டி டூட்டி போட்டிருக்காங்க, அவ்வளோதான் இதில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப விசேஷமாக எதுவும் இல்லை. என்ன வாந்தி வருதா ஐஸ்கிரீம்னு சொல்ற இடத்துல நீங்க வந்து ஃபீல் பண்ணிக்கலாம். எனக்கு அது டக்குன்னு மாத்த வராதுல, நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒன்று பழகிருப்போம். அது அப்படியே டக்குன்னு மாத்தினா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது லைட்டா இருக்கு, தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. சோ நல்லா வந்து காலையில ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என் மூஞ்சில் இன்னைக்கு வந்து அப்படியே ஈ அப்படின்னு வச்சுட்டு ஒரு டியூப் லைட் ரெண்டாம் இவங்க எரிஞ்சிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் அந்த
ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் ஃப்ரோசன் டெசர்ட்ல வந்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன், எடுத்துகிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ 11:00 வந்து பிரஞ்சுக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன். பிரஞ்சுக்கு அங்கே வந்து குட்டி குட்டி பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ஐஸ்கிரீம்ஸ் பார்த்தோம், ஐ மீன் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைட்ஸ், இது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து சாப்பிட்ருப்போம். ஏன்னா இப்போ பட்ஜெட் கன்ஸ்டேண்டாக இருந்துச்சு, ஐஸ்கிரீம் அதிகமாக சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா 5 ரூபாய் 10 ரூபாய் ஐஸ்கிரீம் தானே எடுப்போம் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே. நான் மோஸ்ட்டாக அப்படி தான் எடுப்பேன். குட்டியாக அதுவும் இவ்வளோ தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் இவங்க ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்காங்க, நம்ம ஐஸ்கிரீம் தானே சொல்ல முடியும். பாருங்கள், ராஸ்பெரி ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம், எல்லா கவர்லேயுமே ஐஸ்கிரீம் தான் போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது இதுவும் பைட்ஸ் தான், பட் இது புதுசாக வந்துச்சு, லிச்சி ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் அண்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு போட்டுருந்துச்சு, இல்லை லிச்சி ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கேன். ஸோ லிச்சியில் வந்து நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது கிடையாது, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பைட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது இப்படி தான் இருக்குது, தலையில் வச்சுருந்தா எஸ் சாரி. லிச்சி ஃப்ளேவர்ட் ஐஸ்கிரீம் இது ஓவல் ஷேப்பில் இருக்குது, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு பேசிக்காகவே லிச்சி ஃப்ளேவர் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிக்கும், சாக்லேட்டும் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே சேர்த்து செம்ம சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நீ பாடு சாப்பிட்டே இருக்கான்னு யோசிப்பீங்க, பட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு ரொம்ப அது எனக்கு பசிக்குது, அதனால தான் நான் இப்போ சாப்பிட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் சாண்ட்விச் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலி இது வந்து அமுலோடது, ஸோ இது வந்து ஐஸ்கிரீம் நான் வந்து தைரியமாக தாராளமாக வந்து நான் வந்து சொல்லலாம், செமையாக இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்கு, ஐஸ்கிரீம் அப்படின்ற ஃபீலே வரல, அந்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஐஸ்கிரீமோட கேட்டகரி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது கோன் பிடிக்குமா, ஸ்டிக் பிடிக்குமா, பால்ஸ் இருக்கும்ல பால்ஸ் பிடிக்குமா, எல்லாம் இந்த மாதிரி சாண்ட்விச் பிடிக்குமா, இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு கோன் தான் பிடிக்கும், ஏன் தெரில பட் கோன் பிடிக்கும். அது கோன் ஏன் பிடிக்கும் அப்படின்றத வந்து நான் வந்து இந்த நாளில் என்னைக்கு ஐ மீன் இந்த ஹோல் டேல எப்பயாவது கோன் சாப்பிட்டேன்னா அப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அது ஒரு ரீசன் இருக்குது சொல்கிறேன். ஸோ இதை வந்து பிரன்ச் வந்து ரொம்ப அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து லஞ்சு, இது இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர்னு சொல்லாமலே தெரில, இதெல்லாம் நம்ம ஐஸ்கிரீம்லாம் வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம், இல்லை இப்போ ஆசையாக இருந்தால் சாப்பிடுவோம், அது ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்றேன். இது என்ன கேட்டகிரி, நான் என்ன விதம் ஃபுல் டெரரா பைத்தியம், மனுஷ ஜென்மமான எனக்கே தெரியல, ரொம்ப யூனிக்காக இருக்குது எனக்கே, இந்த சேலஞ்சே ரொம்ப டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எஸ், இதோட வந்து லஞ்ச் இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் மதியான சாப்பாடுக்கு வந்து உட்காந்துருக்கேன். மதியான என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன ஐஸ்கிரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுலோட கசாட்டா சில ஐஸ்கிரீம் சில பார்த்து சாப்பிட்டுடுறேன்.
வாவ் ட்ரேவோடே கொடுத்துருக்காங்க. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. நல்லா இருக்குல்ல, நம்ம சாப்பிட்டுடலாம். ஸோ கசாட்டா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்குது கசாட்டா சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் நிறைய தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமுலோட கோன், இது வந்து குக்கி கிரன்ச் டிலைட் ட்ரை கோன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த தான் இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நான் ரொம்ப அமுலில் வந்து சாப்பிட்டது கிடையாது. அப்புறம் அதை சாப்பிட்டுடலாம், சாப்பிட்டுடுறேன். அந்த சென்டர்லேயும் அதான் ட்ரை கொண்டு போட்டுருந்துச்சு. சென்டர்லேயும் வந்து சாக்லேட் இருக்குது, நைஸ், நல்லாயிருக்கு. டிஸ்கு சாக்லேட்டு எல்லாமே போட்டு செம்மையாக இருக்குது. பல்லால் கடைசியாக இப்போ கூச ஆரம்பிக்குது. காலேருந்து ஐஸ்கிரீமாக சாப்பிட்ருந்தா அப்படி தான் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, நான் வந்து கோனை வந்து ஒரு ஒரே ஒரு ரீசனுக்காக தான் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அது வந்து கீழே இருக்க அந்த சாக்லேட் பார்த்து தான், இந்த ஒரே விஷயத்துக்காக தான். எங்கே எப்போ போனாலும் ஐஸ்கிரீம் அப்படின்னு வந்தாலே கோன் தாங்க கோன் தாங்க, அந்த கோன் இல்லை இந்த ஃப்ளேவர் இந்த ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு கோனாக சாப்பிடுவேன். இதை தவிர வேற ஒரு அல்ப ரீசன் தான், பட் போட நல்லா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளாம் ஒரு இனம். ஸோ இதோட வந்து நம்ம லஞ்சை வந்து நல்லா முடிச்சிட்டோம். அது எல்லாமே வந்து சாப்பிடும் போது தகட்டுது, வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் கேப்க்கு அப்புறம் பார்க்கும்போது திருப்பி பசிக்குது. இதை நான் என்னென்ன சொல்கிறதே தெரில. இதுக்கப்புறம் ஏதாவது வீட்டில் சொல்லி பசிக்குதுன்னா கூட நம்மளை தான் திட்டுவாங்க, அது சொல்லவும் முடியல. அதனால் ஓகே நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஈவினிங் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அது ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு, ஐ மீன் கரெக்டாக அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறேன். ஸோ ஈவினிங்க்கு வந்து வெளில வந்துட்டோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஆர்டர் போட்டது வந்து இந்த ராக்கி ரோடு அப்படின்ற ஐஸ்கிரீம் தான். இது ஃபுல்லாக வந்து சாக்லேட் வெண்ணிலா ஐஸ்கிரீம் எல்லாம் சேர்ந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாக்லேட் ஓரியோ பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டு, ஓரியோ சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கெட்லாம் போட்டு எதுவும் ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம். ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. எல்லாத்தையுமே நான் தான் சாப்பிட்றேன் நினச்சிக்காதீங்க. மூணு பேர் இருக்கானுங்க, சுற்றி சுற்றி அடிச்சு காலி பண்ணிட்டாங்கன்னா. இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன், ஸோ அதுவும் வரட்டும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண டிஷ் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்போக். ஸோ இதில் வந்து ஆல்மண்ட்ஸ் அண்ட் இந்த ராஜ்போக், அது வந்து ஒரு சாஸாம், அதாவது சாக்லேட் சாஸ் மாதிரி ஒன்று மேலே வந்து டாப்பிங்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் செம்மையாக இருக்குது, லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐஸ்கிரீம் லுக் கொடுக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்றேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடச்சதுலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லா கிடச்சதுனா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதோட வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸை வந்து ஈவினிங் ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நைட்டு தான். ஸோ இதுமாதிரி வீட்டுக்கெலாம் போயிட்டு பொறுமையாக அடுத்தது தான், இல்லை இப்போ தான் வாங்கிட்டே போகணும் நைட்டு டின்னருக்கு. வாங்கிட்டு போயிட்டு நைட் சாப்பிட்றோம், மீட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நைட் சாப்பாடுக்கு வந்து நான் உட்காந்துருக்கேன். ஆல் ஒன்றுமே நிறைய அப்படியே அப்படியே நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வயிறு ரொம்ப மாதிரி இருக்குது, எல்லாம் பிகாஸ் அது ஒரு மாதிரி லிக்விடாக தானே உள்ளே போகுது, ரொம்ப அப்படியே வயிறு கம்முன்னு இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஸோ இப்போ ஒரு ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை சாப்பிட்டா கொஞ்சம் ஓரளவுக்கு செட்டில் ஆனாலும் தூங்கிடலான்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து கோல்டன் பேர்ல், அமுலோட கோல்டன் பேர்ல் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு பேராக இருந்துச்சு, சரி பார்ப்போம் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமேனு வாங்கிட்டு வந்துட்டோம். சாப்பிட்லாம். ஆக்சுவலி இது என்ன மாதிரி ஃப்ளேவர்னு தெரியல, ஜெல்லிஸ்லாம் உள்ள இருக்கு, ஜெல்லி திருதான்னு தெரியல. அது நல்லாவே இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீம். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நட்ஸு ஜெல்லிஸு எல்லாமே போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட வந்து தி ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம், குல்ஃபி. ஆக்சுவலி ஐஸ்கிரீம்னால வந்து கோன் கட்டுறது நான் நிறைய சாப்பிட்றது வந்து குல்ஃபி தான். ஸோ வந்து நான் மலாய் குல்ஃபி வாங்கியிருக்கேன். என்னோட சேலஞ்ச் வந்து வேற லெவலில் செம்மையாக போச்சு. ரொம்பவே நான் வந்து என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே ஐஸ்கிரீம்னாலும் ரொம்ப பிடிக்கும், ஃப்ரோசன் டெசர்ட்ஸ்னாலும் ரொம்ப பிடிக்கும், எல்லாமே வந்து
ரொம்ப ஜாலியாக பண்ணேன். எப்பயுமே அப்படிதான், எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்க மாதிரி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணாலும் பசி மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்மளாம் வந்து இந்த சோறு மோஸ்ட்டாக அந்த ரைஸ் இதெல்லாம் சாப்பிட்றாலும் நம்மளோட வயிறுலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியான பொருள்லாம் கொடுத்தா அது வந்து அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது, அதனால தான். பட் நல்லா இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. ஸோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்து நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எட்டர்னல் ஆயுர்வேதாவோட ஸ்கின் லைட்னிங் ஆயில் அண்ட் லெமன் அண்ட் ஹனி ஃபேஸ் வாஷ் வந்து மறந்துடாதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யா ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஜெனிசக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ நெக்ஸ்ட் வீஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இல்லை ஷேர் பண்ணால் பண்ணலாம், என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்குது, வேணா பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ஷேர் பண்ண தோணுச்சுன்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ண பிடிக்கலாம் பண்ண வேணாம் எனக்கு தெரில, எதுக்கு என்ன எப்படி சொல்லி ஷேர் பண்ணுவீங்க, எதுக்கு ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரில. சரியா, சரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்ல, பை.